ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விடையில் நம்ம என்ன பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிவியும் மொபைலையும் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் வைஃபை எதுவுமே தேவையில்லை. நம்ம ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இன்புட் ஆப்ஷன்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா டிவி ஹெச்டிஎம்ஐ 1, ஹெச்டிஎம்ஐ 2, அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குதா பார்த்துங்க. முதல்ல இது மாதிரி ஸ்க்ரீன் மிரரிங் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்க, அது வந்து இது மாதிரி ஸ்கேன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய மொபைலை எடுத்துக்கிறோம். மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிது உங்களுக்கு, இது மாதிரி இது ஸ்மார்ட் வியூ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது ஸ்கேன் ஆக ஆரம்பிக்கும். இது மாதிரி ஸ்கேன் ஆன உடனே நம்ம மொபைலுடைய எந்த மாடலோ அது வந்து அங்கே போகும், அந்த டிவி மாடல் வந்து நம்ம மொபைலில் வந்து வரும். அதுக்கப்புறம் ரெண்டும் வந்து கனெக்ட் ஆகிடும். இது மாதிரி கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்புறம் கேம்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம வந்து டிவியில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இது ஃபுல் ஸ்க்ரீனாக கூட நம்ம டிவி ஃபுல் ஸ்க்ரீனாக பண்ணோன்னா உங்களுடைய மொபைல் வந்து இப்படி திருப்பினீங்கன்னா போதும், ஃபுல் ஸ்க்ரீன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய கேபிள் டிவிக்கு காசு தராமல் ஃப்ரீயாக லைஃப் டைம் ஃப்ரீ இன்டர்நெட் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் டிவி கூட பார்க்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துக்கிறேன், எப்படி நம்ம ஃப்ரீ லைவ் டிவி ஆப் பற்றி உங்களுக்கு ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா வரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டிவி கூட பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.